ஹலோ வீவர்ஸ் இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஜுராசிக் வேர்ல்டு கேம் Cretaceous சீசன் டூ Episode த்ரீ த வாட்டரிங் ஹோல் ஓபன் பண்ண நம்ம டேரியஸ் அந்த குட்டி டைனோசர் குட்டி எல்லாம் அலேக தூங்குறத ஏதோ கோழி கக்கா போன மாதிரி ரசிச்சு ரசிச்சு பார்த்து எழுதிட்டு இருப்பான் உடனே கெஞ்சி அடிங்க என்னோட டவல்லையே படுத்திருக்கீங்களான் எல்லாத்தையும் அடிச்சு வரட்டு ஷட் இந்த வீட்ல எதுவுமே சரியில்லைன்னு நேரா ஒரு மரத்து வீட்ல ஏறுவான் என்னன்னா போன பாட்டுல அவங்க கஷ்டப்பட்டு வீடு கட்டுற வேலையை ஆரம்பிச்சாங்க இல்ல வீடு கட்டுறத காமிச்சாலே நூறு எபிசோடு போயிரும் அப்படியே கட் பண்ணி அந்த மர வீடையே காட்டுறாங்க அங்க நம்ம கெஞ்சி பாத்ரூம்ல குளிக்கிறதுக்கு போறான் டேரியஸ் எப்பவும் போல டைனோசரை பத்தி யோசிச்சு யோசிச்சு எழுதிட்டு கிடப்பான் டேமேஜ் ஆன நம்ம யாஸ்மினா கால் கட்டு போட்டு எப்படியோ அவள நடக்கிற அளவுக்கு தேத்தி வச்சிருப்பாங்க அப்பவும் மூதேவி மேலையும் கீழேயும் இறங்கி பிராக்டிஸ் பண்ணிட்டு இருப்பா பிங்கி பிரளயமே வந்தாலும் எலும்பாத அளவுக்கு தூங்கிட்டு இருப்பா டோரா வழக்கம் போல சோத்து காண்டி அடிச்சிட்டு கிடப்பா இப்படி சாலி அவங்க அவங்க வேலையை பாத்துட்டு இருக்கும்போது போது திடீர்னு ஒரு வாட்டர் கேன் வந்து விழும் என்னடான்னு பார்த்தா மூதேவி குளிச்சே எல்லாத்தனையும் தீத்து இருப்பான் அதனால கொஞ்சம் தண்ணி கொண்டு வரீங்களான்னு கேப்பா சரி கெஞ்சி இவ்வளவு கெஞ்சி கேக்குறானேன்னு டேரியஸ் தண்ணி எடுக்க போவானா உடனே யாஸ்மினா நீ இப்படியே பண்ணினா அவன் இப்படியே தான் உன வேலை வாங்கிட்டே இருப்பான் பேச்சாம உற்று மூதேவி பிறந்த மேனிக்கே போய் தண்ணியை மோதிட்டு வரட்டும்பா அப்படி பார்த்தா பார்த்து உசுரலக்க நான் தயாரா இல்ல நானே போய் மோந்துட்டு வரேன்னு சல்லுன்னு போய் அங்க ஓடிட்டு இருக்க ஆத்துல தண்ணிய மோக்க போவான் அப்படி போனவனுக்கு பெரிய பாராங்கல்லி சாக்கு ஹலோ எஸ் கூஸ்மி ஹலோ கூஸ்மி கொஞ்சம் வந்து இங்க பாருங்க ஏன் அப்படி கூப்பிடுறான்னு வந்து பாத்துட்டு அவங்களும் சாக்காயிருவாங்க என்னன்னா அங்க ஓடிட்டு இருந்த நதியவே காணும் இது என்னடா கொடுமை கிணத்த காணுங்கிற மாதிரி நதிய காணும் நம்ம ஏன் இத பத்தி நாலு மணி நேரமா குளிச்சாரே அந்த ஜென்டில்மேன் கெஞ்சி கிட்ட கேட்கலாமே பிச்சு புடுவன் பிச்சு அம்புட்டு தண்ணிய நான் குளிச்சா தீத்துட்டேங்கிறியா நான் என்ன குளிச்சனா இல்ல கும்பாபிஷேகம் நடத்துறனா மொத்த தனிய தீக்கிறதுக்குன்னு கலவர பண்ணிட்டு

போலாம் பா ஜாலியா போறீங்களா அப்போ நானும் வரேன்னு யாஸ்மினாவும் சேர்ந்துக்குவா ஐயோ சூப்பர் என்ஜாய் பண்ணலாம்னு டோரா சந்தோஷப்பட்டுட்டு இருப்பா ஐயோ மொத்த தருத்தனமும் ஒன்னு சேருதே இந்த ஜுராசிக் பார்க்க விளங்குமா சரி என்னமோ பண்ணட்டும் நடக்கிறது நடக்கும் நானும் கெஞ்சியும் ஏன் இந்த ரிவர்ல தண்ணி வரலன்னு கண்டுபிடிக்கிறோம் பைப்ப மூடி இருப்பாங்க அதான் வந்திருக்காது இதெல்லாம் போய் பாக்கணுமாங்கிற மாதிரி ஆப்பா என்ன கெஞ்சி இப்படி சொல்லிட்ட நம்ம ஏன் தண்ணி வரலங்கிற மிஸ்டரிய கண்டுபிடிக்க போனோம்னா டைனோசர் வந்து தின்னுட்டு போவோம் அடச்சி பெரிய பெரிய மிஸ்டரி எல்லாம் கண்டுபிடிக்கலாம் வந்து தொலைறேன் தயவு செஞ்சு அஸ்கி வாய்ஸ்ல மட்டும் சாத அந்த கருமத்தை என்னால தாங்க முடியலன்னு சொல்லிட்டு பெரிய பெரிய டைனோசரையே வெட்டி வீசுற அளவுக்கு ஒரு பயங்கரமான சேவிங் கத்தி எடுத்துட்டு யாராச்சும் இருக்கீங்களா அமைதியா இருக்கு ரொம்பவும் அமைதியா இருக்குது அப்படின்னு சுத்தி முத்தி தேடிட்டே போவான் டேரிய சோறு கவலையும் இல்லாம போற வர வழி போற நோட்ஸ் எடுத்துக்கிட்டே போவான் ஏன்டா நோட்ஸ் எடுக்கிறோன்னு தெரியாம கேட்டா கூட அதுக்கு ஒரு விரிவாக்கம் கொடுத்து காதுலயே ரத்தக்கண்ணீர் உர வச்சிருவான் அட போடான்னு தண்ணி பிடிக்க போவானா அங்க வந்து விடாம அந்த இடத்த புகழ்ந்து பேசுவான் அங்க இருந்த டைனோசோர்ஸே திரிச்சு ஓடிரும் ஐயோ இவனான்னு அந்த அளவுக்கு நம்மளே பேச்சியே காவாடிப்பான் என்ன கெஞ்சி இப்படியே டல்லா இருக்கான்னு ஒவ்வொரு விஷயத்தையும் அதிசயமா சொல்லி காட்டுவான் இது ஓப்பாரு இங்கதான் டைனோசர் முட்டை வைக்கும் அது ஓப்பார் அங்கதான் டைனோசர் வாமிட் பண்ணும் போது நிறுத்துன்னு சொல்லி நான் இந்த இடத்த கசிலியன் டைம்ஸ் பாத்துட்டேன் ரொம்ப போருப்பா இங்க சவுண்ட் எஃபெக்ட்ஸ் எல்லாம் எப்படி வருதுன்னு நினைக்கிறேன் இங்க பாருன்னு மரத்துல ஸ்பீக்கர் எல்லாம் காட்டுவான் உனக்கு தான் இது புதுசா இருக்கும் எனக்கு எல்லாம் பழகி போச்சுடான்னு போவான் என்ன இப்படி ஆயிருச்சுன்னு நம்மளால இந்த ஸ்பீக்கரை பாத்துட்டு இருப்பான் திடீர்னு கெஞ்சி கூப்பிட்டு டேரிய சூப்பர் நீ சொன்னது ரைட்ரா இங்க பாரு இத பாரு அதோ பாரு இப்படி பாரு அப்படி இருந்து பாரு இதான் டெட் எண்டு சூப்பர் இல்ல இதுக்கு மேல நடக்க வேண்டாம் என்ஜாய் பண்ணுவான் நம்மால மேல பாத்துட்டு தண்ணி வர்றது ஸ்டாப் ஆயிருச்சு அப்ப ஏதோ பிரச்சனை நீ இங்க மலையருக்கு தயாரா இருக்கீங்களா அற்புதம் வாங்க போகலான்னு நம்ம கெஞ்சிய மொக்க பண்ணி கூட்டு போவான் அதே நேரத்துல இங்க பிங்கி அந்த சத்தம் எங்க இருந்து வருதுன்னு தேடிட்டே போவா நம்ம யாஸ்மின் அவன் டோர்ராவும் ஏ உனக்கு எங்க போக பிடிக்கும் எனக்கு ஸ்கூலுக்கு போக பிடிக்கும் ஏ சி நீ ஸ்கூலுக்கா போவே ஆமா அங்க டீச்சர் கிளாஸ் இருக்கும் எனக்கு நல்லா தூக்கம் வரும் அப்படின்னு ஜாலியா பேசிட்டு போவாங்க உடனே நம்ம பிங்கியும்

அதுங்களும் வராதுங்க வேற வழி இல்ல நம்ம தான் களத்துல இறங்கணும்னு

அந்த கேப்ல நம்ம பையில எஸ்கே பயிருவானுங்க வந்து மூச்சு வாங்க நின்னுட்டு விக்கல் வந்தா விக்கலாம் நக்கல் வந்தா நக்க முடியுமா என்னடா சம்மந்தம் இல்லாம பேசிட்டு இருக்க சம்மந்தம் இல்லாம தாண்டா எல்லாம் நடந்துட்டு இருக்குமா திடீர்னு அந்த இடம் இருட்டாவும் என்ன சூரியன் சூப்பு சாப்பிட லீவ் எடுத்துட்டு போயிருச்சான்னு நிமிந்து பார்த்தா நம்ம ஒத்த கொம்ப சரட்டோ சரஸ் ஆஹா வந்துட்டியா தலைவான்னு நம்ம நம்மளுக்கு கெஞ்சி கத்தி எடுத்து மிரட்ட ஆரம்பிச்சிருவான் ஏய் கிட்டக்க வந்த மூஞ்சலாம் பூரா விட்டுருவானு அப்படியே இவங்கள காட்டுறாங்க பிங்கிக்கு ஒரு டவுட் இந்த மொத்த தீவிலையுமே கரண்ட் இல்ல அப்புறம் எப்படி ஏசி மட்டும் ஒர்க் ஆகுது ஐ வாண்ட் டு நோ ஏதோ சரியில்லாம்பா உடனே டோரா யாசி யாசு 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 சொல்லி தொல்ல லூசு இப்படி நடக்கிறது எல்லாமே எஸ்டர் ஸ்டோன் ஒரு டிவி சீரீஸ்ல நடந்திருக்குல்ல அப்படியே இருக்குல்ல அப்படின்னு சொல்லிட்டு இருப்பா உடனே பிங்கி எந்திரிச்சு அட ஆமா சாப்டர் ஹை ஸ்கூல்ல எபிசோட் டுவெண்ட்டி த்ரீல தானே நான் ஒரு அறுபது டைம் ஆச்சு பாத்துருப்பேன்பா உடனே பிங்கிக்கு டோராக்கும் நல்லா செட் ஆயிரும் அப்புறம் என்ன மூணு பேரும் ஒன்னா சேர்ந்துட்டு எப்படி கரண்ட் சப்ளை வருதுங்கிற மிஸ்டேக் கண்டுபிடிப்போன்னு ஆளுக்கு ஒரு திசையில போய் தேடுவாங்க அப்படி ஒவ்வொரு இடமா தேடிட்டு இருக்கும்போது திடீர்னு யாஸ்மினாக்கு மட்டும் ஒரு சவுண்ட் கேட்கும் எனக்கு ஒரு சவுண்ட் ஏக்குதுன்னு ஒரு இடத்துல

பாவப்பட்ட ஜென்மத்தை மணிப்பீராக 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 பயந்துட்டு இருப்பான் அதே நேரத்துக்கு கையை கிடுக்கி கிடுக்கி கிடுக்கிட்டு நடங்கும் தலைவரை உங்களுக்கு தாடி இல்ல இருந்தா ஃப்ரீயா சேவ் பண்ணி விட்டுருப்பேன் மாதிரி இல்ல கூடுவான் ஏண்டா ரெண்டு பேரும் லொல்லா பண்றீங்கன்னு அப்படியே டெரரா கிட்டக்க வந்துட்டு அட போங்கடான்னு காரி தூப்பிட்டு போயிரும் இவனுக்கே ஒரு நிமிஷம் ஆச்சரியம் என்ன நடக்குது இங்க தலைவருக்கு ஒரு வேலை பசிக்கலையோன்னு சொல்லி அப்படியே போய் பாப்பானுங்க ஏகப்பட்ட டைனோசர்ஸ் எல்லாம் ஒண்ணு சேர்ந்து அங்க தண்ணி குடிச்சிட்டுருக்குங்க இருக்குங்க அப்பதான் நம்ம டேரிய சொல்லுவான் டாக்டர் கிராண்ட்ங்கிற ஒரு டைனோசர் பத்தி ஒரு கட்டுரை எழுதியிருப்பாரு எல்லா டைனோசரையுமே

இருக்கும்போது திடீர்னு ஒரு கொரட்ட ஒரு சவுண்ட் யாரு பாதே சொல்லாம கொல்லாம இல்லாம எழுதாம வர்றது அப்படின்னு விண்டோ வழியா பார்த்தா வேற யாரும் இல்ல போன பாட்டுல பாவோ பாவோன்னு வேறயானிக்ஸ் டைனோசர கூண்டுல இருந்து திறந்து விட்டாங்கல்ல அவங்கதான் வந்திருப்பாங்க உடனே டோரா கூப்பிட்டு நான் இதுங்களுக்கு பேர் பேரு வச்சிருக்கேன்பா அப்படியோ என்னன்னு வச்ச உள்ள எட்டி பார்த்தானே அவன் பேரு லோச்சாக் இன்னும் ரெண்டு பேரும் இருக்காங்கல்ல ஒருத்தன் பேரு மச்சக் இன்னொருத்தன் பேரு பச்சாக் செருப்பு பிஞ்சு ரேஸ்கல் கொஞ்சம் கம்முனி இருக்கடியும் பா பார்த்தா நம்ம லோச்சாக்கு பின்னாடிதான் நின்றுட்டு பாரு என்ன இது ஜோசியக்காரன் சொன்ன மாதிரி இன்னைக்கு எனக்கு மூணு பீஸ் கறி சோறு கிடைக்க போதா கிடைக்கலாம்னு கொஞ்சம் குனிஞ்சிருந்தாருனா நம்ம லொச்சக்கோட ஆசை நிறைவேறி இருக்கும் ஆனா தலைவர் அதை கண்டுகாம போயிருவாரு இவங்க அந்த கேப்ல நைசா நழுவி போவாங்களா அப்போ நம்ம பிங்கிக்கு சானிக் கலர்ல ஒரு கவர் கிடைக்கும் அதை எடுத்தமா நேர கேம்ப்ல போய் பார்த்தாமான்னு வைக்க வேண்டியதானே அவங்க ரெண்டு முன்னாடி ஓட விட்டுட்டு இவ ஒரு இடத்துல உட்காந்துருவா என்னன்னு பார்த்தா அது இ செவன் பிப்டின் எழுதியிருக்கும் ஏமாருக்குதா நம்ம பிங்கி டாக்டர் ஊவோட கம்ப்யூட்டர் செக் பண்ணும்போது போது இ செவன் பிப்டின்னு ஒரு ஃபோல்டர் பார்த்தா ஏதோ முக்கியமான ஃபைல்னு ஓபன் பண்ணும்போது போதுதான் மாட்டியிருப்பா அப்போ இதுவும் ஏதோ முக்கியமா தான் இருக்கணும்னு வேக வேகமா

ஓடுனாங்க இப்படிக்கா ஓடுவோன்னு நம்ம ஆளுங்களும் சளிக்காம ஓடுவாங்க அப்படியே லேப சுத்தி சுத்தி ஓடி அப்படியே டிமிக்கி கொடுத்து டாக்டரோட ரூம்ல இருந்து தப்பிச்சு வெளியில வந்தா அங்க வாட்ச்மேன் மாதிரி மச்சக்கு நின்னுட்டு இருப்பான் என்ன ஏன்டா அமைக்கி பிடிக்கிற நீ தாண்டா பிடிக்க சொன்ன ஆடா முட்டாப்பாயிலே போற மூணு பேர் அப்படின்னு அவங்களுக்குள்ளயே கன்ஃபியூசன் அங்க அவங்க டைனோசரோட போராடிட்டு இருப்பாங்க இங்க இவங்க ஜாலியா சுத்திட்டு இருப்பானுங்க என்ன ஒரு அருமை காட்சி இங்க மட்டும் டாக்டர் கிராண்ட் இருந்தாருன்னா பார்த்ததெல்லாம் செமையா எழுதிருப்பாரு அதுக்கு நம்ம கெஞ்சி அதுக்கு ஏண்டா அவர் வரணும் அதான் அறுத்து தல்ற நீ இருக்கீ இல்ல நீ மட்டும் எழுது மனுஷன் அங்கேயே மயக்கம் போட்டு மண்டையவே போட்டுருவாரு அப்படின்னு ஜாலியா பேசிக்கிட்டே தூரத்துல உட்காந்து அந்த அழக ரசிச்சுட்டு இருப்பானுங்க இங்க இவங்க குண்டக்க மண்டக்க ஓடி எப்படியோ லேப்ல இருந்து வெளியில வந்துருவாங்க ஆமா லொச்சக்கு இருந்தா மச்சக்கு இருந்தா பச்சக்க காணும் பாங்க இதோ வந்துட்டேன்னு சர்பிரைஸா செடி குழந்தை வருவான் என்னமா கண்ணுங்களா சௌக்கியமா ஏன் நல்லா இல்ல என்ன பண்ணுவே இல்லமா நல்லா இருக்கியான்னு கேட்டேன் இல்ல நல்லா இருந்தா மட்டும் என்ன பண்ணிருவே என்கிட்டயோ வாக்குவாதமா என் வாய பாத்தியான்னு ஆணு கத்தி அமைக்கும் அப்போ லேபுக்குள்ள லொச்சக்கு மச்சக்கு சவுண்டு கேக்குமா அப்போ நம்ம பச்சக்க அங்க பாத்துக்கிட்டு கேப்பல இவங்க எல்லாம் ஓடிடுவாங்க ஓடிட்டீங்களா ஓடுங்க ஓடுங்க நான் அப்புறம் வந்து பாத்துக்கிறேன் டே மச்சான் லொச்சக தேடி ஓடிரோம் இவங்க எல்லாம் அப்படியே தப்பிச்சு வந்து ஒரு மரத்த கிட்ட உக்காந்து நம்ம யாஸ்மீனாவੂੰ விழுந்து விழுந்து சிரிப்பாங்க உச்சமா பண்ணா இருந்துச்சலன்னு ஆனா என்னன்னா அவளுக்கு கிடைச்ச அந்த சாணி கலர் கவர தப்பி ஓடி வர்றும்போது கீழ உட்றபா இப்படி கேட்சரியும் உட்டிட்டேனே வாட் டு டு உட்டிட்டியா அப்ப இது என்னதுன்னு டோரா எடுத்து கொடுபா ஏ டோரா நீ தூக்கிட்டியா தெரியும் நீ ஒரு திருட்டு கள்ளி உடனே வாங்கி உள்ள என்ன இருக்குன்னு பாப்பா கயமயா கயமயான்னு என்னனமோ எழுதி இருக்கும் ஆனா ஒன்னு புரியாது அதுங்க கூடவே ஆக்சிஸ் கார்டு மாதிரி ஒன்னு இருக்கும் ஓ இதுவா பா என்னது எனது எனதுன்னு கேப்பாங்க யாருக்கு தெரியும் தேடி பார்த்தாதான் தெரியும்பா பா அப்புறம் தெரிஞ்ச மாதிரியே சீன் போறேன்னு கேட்டுக்கிட்டு இருப்பாங்க திடீர்னு அந்த டைனோசர் எல்லாம் கொந்தளிக்கிற சவுண்ட் கேட்கும் இதுக்கு மேல இங்க இருந்த டைனோசர் வழக்குன்னு நக்கிட்டு போயிரும் வாங்க ஓட்டிடலாம்னு அங்க இருந்து தெரிச்சிருவாங்க ஒரு வழியா ஆத்துல தண்ணி வந்துடும் ஓ சூப்பர் ஆத்துல தண்ணி கொண்டு வந்துட்டீங்களா நாங்க இத கண்டுபிடிச்சிட்டு வந்தோம் அந்த ஆக்சஸ் கார்டை காமிச்சிட்டு சூப்பர் கலக்கிட்டோம் அப்படி இப்படின்னு ஜாலியா பேசிட்டு இதை நம்ம கொண்டாடணும்னு சொல்லி காப்பி எல்லாம் போட்டு சேஸ் அடிச்சு பார்ட்டி கொண்டாடலாமான்னு சொல்லிட்டு நம்ம கெஞ்சி தேப்பர் கார்டு ஆன் பண்ணி

இருக்குமோ கேஸ் அப்ப நம்ம தனியா இல்ல யாரு நம்மள தேடி வந்திருக்காங்க அந்த மர்ம நபர் யாருங்கிற சஸ்பென்ஸ் இந்த எபிசோடுக்கு எண்டு கார்டு போட்டு முடிக்கிறாங்க